பார்படோஸ் ட்ரைடன்ஸ் டீமை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டக்கர்த் லூயிஸ் முறையில் ஜெயிச்சிட்டாங்க செயின்ட் லூசியா ஜோக்ஸ். 2020 சிபிஎல் T20 போட்டி நடந்துட்டு வருது. இந்த லீக்குடைய 5வது போட்டியில செயின்ட் லூசியா ஜோக்ஸும் பார்படோஸ் ட்ரைடன்ஸும் மோதினாங்க. பார்படோஸ் ட்ரைடன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த டீமுடைய ஓபனரான ஷாய் ஹோப் 19 ரன்களையும் சார்லஸ் 35 ரன்களையும் எடுத்தாங்க. அடுத்து வந்த ஆண்டர்சன் 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. மேயஸ் 16 ரன்கள் எடுத்தாரு. கேப்டன் ஜேசன் ஹோல்டர் அதிரடி ஆட்டம் ஆடி ஆறுதல் கொடுத்தாரு. ஜேசன் ஹோல்டர் 12 பந்துகள்ல 2 for 2 6 அடிச்சு 27 ரன்கள் எடுத்த நிலைமையில அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தது. 18.1 ஓவர்ல பார்படோஸ் டீம் 131 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அப்ப மழை வந்துருச்சு. நர்ஸ் 16 ரன்கள், மிச்சல் சானர் 8 ரன்களோட ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சதால போட்டியுடைய ஓவர்கள் குறைஞ்சது. மழை விட்டதுக்கு அப்புறம் டக்கர்த் லூயிஸ் முறைப்படி செயின்ட் லூசியா டீமுக்கு டார்கெட் மாத்தி அமைக்கப்பட்டுச்சு. 5 ஓவர்ஸ்ல 47 ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட் மாறிச்சு. இதை தொடர்ந்து சேசிங் ஆரம்பிச்சாங்க செயின்ட் லூசியா. அந்த டீமுடைய ஓபனரான கான்வெல் 8 பந்துகள்ல 14 ரன்கள் எடுத்தாரு. ஹேட்ரிக் 4 அடிச்சாரு. இன்னொரு ஓபனரான ஃபிளெச்சர் 7 பந்துகள்ல 16 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாரு. நஜிபுல்லா 5 ரன் எடுத்தாரு. முகமது நபி அதிரடியா ஆடி ரஷித் கான் ஓவர்ல ஒரு 6 for 4 அடிச்சு 15 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. செயின்ட் லூசியா டீம் 4.1 ஓவர்லயே 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து செயின்ட் லூசியா ஜோக்ஸ் இந்த சிபிஎல்ல தன்னுடைய மொதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துல இருக்காங்க.